வணக்கம். இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கொத்துக்குண்டுகளை பயன்படுத்துவதை அனைத்து நாடுகள் தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு உதவுவதற்காக அமெரிக்கா கொத்துக்குண்டுகளை உக்ரைனுக்கு அனுப்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்த சில நாட்களுக்கு பின்னர் கனேடிய பிரதமரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. உலகம் முழுவதும் கொத்துக்குண்டுகளை தடை செய்ய வழிவகுத்த நாடுகளில் கனடாவும் ஒன்றாகும் என்று இன்று ஜஸ்டின் ட்ரூடோ நினைவுபடுத்தினார். அவை பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் நாங்கள் தொடர்ந்து உறுதியாக உள்ளோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நேட்டோ உறுப்பினர்களில் 1/3 உட்பட உலகெங்கிலும் உள்ள மொத்தம் 123 நாடுகள் கொத்துக்குண்டுகளை தடை செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. கனேடிய அரசாங்கம் லட்வியாவில் ராணுவ பிரசனத்தை இரட்டிப்பாக்கும் என்று பிரதமர் இன்று தெரிவித்தார். லட்வியாவில் நேட்டோ பணிக்கு கனடாவின் பங்களிப்பை 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று ஜஸ்டின் ட்ரூடோ உறுதியளித்துள்ளார். லட்வியா பிரதமரை இன்று கனேடிய பிரதமர் சந்தித்தார். இன்றைய அறிவித்தலின் மூலம் 3 ஆண்டுகளில் $2.6 பில்லியன் நிதியுதவி வழங்கப்படுவதுடன் 2,200 கனேடிய துருப்புகள் அனுப்பி வைக்கப்படவுள்ளனர். சுமார் 800 கனேடிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் ஏற்கனவே லட்வியாவில் கனடா தலைமையிலான போர்க்குழுவில் அங்கம் வகிக்கின்றார்கள். இது கனடாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு பணியாக மாற்றப்பட்டுள்ளது. டொரண்டோவில் அண்மை காலத்தில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று புதிய நகர முதல்வர் ஒலிவியா சோவ் தெரிவித்துள்ளார். அண்மை காலத்தில் டொரண்டோ நகரில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்கள் குறித்து பல மட்டங்களில் அதிர்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை டொரண்டோவில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளனர். இதில் 20 வயதுடைய ஒரு ஆணும் பெண் ஆகியோர் கடுமையான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை லெஸ்வில் பகுதியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மரணமடைந்தார். வியாழக்கிழமை எக்லிண்டன் சுரங்க புகையிருந்த நிலையத்துக்கு அருகில் 30 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிகரிக்கும் இந்த வன்முறைகள் குறித்து ஒலிவியா சோவ் கவலை தெரிவித்துள்ளார். இந்த வன்முறைகளை நிறுத்துவது நகர முதல்வராக தனது முன்னுரிமைகளில் ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாகாண விவகாரங்களில் மத்திய அரசின் தலையீட்டை அல்பர்டா முதல்வர் மறுத்தார். இந்த வாரம் வினிபெக்கில் மாகாண பிராந்திய முதல்வர்களின் சந்திப்பு நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் மாகாண விவகாரங்களில் மத்திய அரசின் தலையீட்டை எதிர்க்க தனக்கு ஆதரவு கிடைக்கும் என்று டேனியல் ஸ்மித் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அல்பர்டா முதல்வர் கனேடிய பிரதமரை கல்கரியில் சந்தித்திருந்தார். மாண்ட்ரியல் பியர் எலியட் ட்ரூடோ சர்வதேச விமான நிலைய பணியிட விபத்தில் ஒருவர் மரணமடைந்துள்ளார். சனிக்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்ததை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த மரணத்தை விமான நிலையத்தின் தலைவர் நேற்று ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார். இதில் 50 வயதான ஆண் ஒருவர் மரணமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பசுமை கட்சி தலைவர் எலிசபெத் மே கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சோர்வு, மன அழுத்தம் ஆகிய காரணங்களுக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது கணவர் தெரிவித்தார். வடக்கு விக்டோரியா மருத்துவமனையில் சில நாட்கள் கண்காணிப்பில் அவர் இருந்தார் என்று அவரது கணவர் கூறினார். சனிக்கிழமை காலை எலிசபெத் மே வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். நார்த் வெஸ்ட் பிரதேசங்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை 5.6% அதிகரிக்கின்றது. நுகர்வோர் விலை குறியீட்டை அதிகரிப்பை பிரதிபலிக்கும் வகையில் இந்த அதிகரிப்பு அமைகின்றது. குறைந்தபட்ச ஊதியம் செப்டம்பர் 1 முதல் $15.20 $16.05 அதிகரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நார்த் வெஸ்ட் பிரதேசங்கள் இறுதியாக தனது குறைந்தபட்ச ஊதியத்தை செப்டம்பர் 2021 $1.74 அதிகரித்தது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.